சத்தியமா சொல்றேன், தமிழ் சினிமால கூட நான் இந்த அளவுக்கு மாஸ் ஃபைட்டு கிக்கு இதெல்லாம் பார்த்தது இல்ல. ஏபிஜி அப்துல் கலாம் பத்தி நல்லா பேசி விட்டாங்க, அவர் மாதிரி புள்ள அரிச்சிருச்சு அவரை பத்தி சொல்லுவான். அப்ப அவரை பத்தி சொன்னாலும் நம்ம மக்கள் படிக்கவா போறாங்க. இப்ப நானே கட்டையை போட்டுதான் வந்தேன், நானே படிக்கவா செஞ்சேன். நல்லா ஆரம்பிச்சாங்க, ஒரு மாதிரி கிரின்ஸா போச்சு. வந்து பாருங்க படத்தை பாருங்க, 150 ஓவாதியா இல்ல இல்ல ப்ரோ, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது ப்ரோ. நீங்க தலைவி 67ல இருக்கேன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆமா, அவர் போன் பண்ணா காலேஜ் படிக்கிற கட்டையை போட்டுதான் வந்தேன், இந்த காலேஜ் கிளம்பிட்டேன். உள்ள படத்தை போய் பாருங்க, அவர் அந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு. படம் எங்களுக்காண்டி எடுத்ததுன்னு நினைக்கிறேன். சரியான ஆக்டிங் அரட்டி விட்டா நல்லா இருக்கு ப்ரோ. அமஸ்டாப்ல அனுசு குறை சொல்லவே வேணாம், நடிப்பில் நாயகன், அடுத்த சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி தான். நான் எப்போ அவரை கடைசியாக வந்து திருச்சிட்டம்பலம் படத்தில் பார்த்தேன், ஏன்னா அதான் கடைசியாக வந்துச்சு. நானே ஒருவன் வந்து கொஞ்சம் வேலையாகி போச்சு, வீட்டில் பார்த்தேன். அது ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை. இப்போ தலைவனை வந்து எஃப்டிஎஃப்ஸ் ஃபஸ்ட் ஷோவில் பார்த்தேன், அது நல்லா இருந்துச்சு. படத்தில் நிறையா டுஸ்ட்டு வைக்கிறாங்க. இப்போ வர படத்தில் எல்லாமே டுஸ்ட்டு, அதாவது எல்லா படத்துலையும் டுஸ்ட்டு தான். ஏன்னா அதே இப்போ ப்ரோக்ராமு படத்தில் வந்து டுஸ்ட்டு இருக்கனால தான் நம்ம டுஸ்ட்டுன்னு வருது. இல்லைன்னா எதுக்கு டுஸ்ட்டு வரப்போகுது? இல்லை டுஸ்ட்டு டுஸ்ட்டுன்னு வராதா? ஒரு மாதிரி போச்சு, கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதான், படம் ஓரளவு ஓகேன்ற மாதிரி ஆயிடுச்சு. நல்லா மியூசிக் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ, கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. நிறைய பேர் வந்து மெசேஜ்னு சொல்லிட்டு கிரிஞ்சுலாம் சொல்லுவாங்க. இப்போலாம் நல்லது சொன்னால் எல்லாத்துக்குமே கிரிஞ்சாக போயிருது. சிம்பிளான மெசேஜ் தான், எல்லாருமே படிக்கணும் அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. அதை படிப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, கடைசியில் எப்படி படித்து வந்தாங்கன்றதான். நிறையா படிப்பு ஈஸியாக கிடைக்குது, யாரும் படிக்க மாட்டேன்றாங்க. அதை எடுத்து ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக சொல்கிறாங்க, எல்லோரும் நல்லா படிக்கணும். அவ்வளோதான், இல்லை இல்லை அந்த மாதிரி அவ்வளோவா தெலுங்கு சாயலாம் ஒன்றும் தெரில. சும்மா லைட்டாக கொஞ்சம் ஒன்று தெரிஞ்சாலும் ஃபுல்லாக நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு படம். சில பேர் வாரிசு மாதிரி இருக்கு. இல்லை இல்லை ப்ரோ, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது ப்ரோ. வாரிசு இதுக்கெலாம் சம்மந்தமே அது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் ஃபுல்லாக எஜுகேஷனை பற்றி தான் சொல்கிறாங்க. நல்லாயிருக்கு, ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி படம். மியூசிக் சூப்பராக இருக்குது. ஜிவி தனுஷ் காம்போ சேர்ந்தாலே எப்பவுமே மாஸ்டராக தான் இருக்கும். ஹீரோயின் சூப்பராக இருக்காங்க, பாயிர நேரத்தில் அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. செம்ம க்யூட்டாக இருக்காங்க அவங்க. சூப்பராக காம்போ சூப்பராக இருந்துச்சு, காம்போ நல்லா இருந்துச்சு, படமும் நல்லா இருக்கு. எல்லாருமே கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம். படம் எப்படியா இருந்துச்சு? படம் சத்தியமாக மாஸ் மாஸ்ன்றதை விட எமோஷ்னல்லாம் செம்ம. ஏன்னா நம்ம பார்த்தா நம்மளுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் 90s வந்து, இப்போ நம்மளுக்கு ஈஸியாக படிப்பு கிடைக்குது, வீட்டில் கேட்டால் காசு கொடுத்துறாங்க, அந்த மாதிரி இருக்கனால படிப்போட வேல்யூ நமக்கு தெரில. ஆனால் உள்ளே வந்து காமெடி எமோஷ்னல் மாஸு. சத்தியமாக சொல்கிறேன், தமிழ் சினிமாவில் கூட நான் இந்த அளவுக்கு மாஸு ஃபைட்டு கிக்கு இதெல்லாம் நான் பார்த்ததில்ல. சூப்பராக கொடுத்துருக்காங்க. தேட்டரை வந்து பள்ளிக்கூடமாக மாற்றிட்டார் தலைவர். அதான் அவங்க கதை. இது இப்போ இது எங்களுக்கு பள்ளிக்கூடம். இப்போ இங்கே பார்த்தவங்க பிடிச்சோடனே எக்ஸாம் போகிறேன். நல்லா இருக்கு, பார்க்கலாம். தெலுங்கு டேரக்டர் தான், நீங்கள் வாரிசு மாதிரி அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்க வேணாம். படம் நல்லா இருக்கு, தமிழ் படம் மாதிரி தான் இருக்கு. தெலுங்கு படம் டேரக்டர் தான் எடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட நீங்கள் வாரிசு படம் தான் பார்த்துருக்கீங்க, அந்த படம் மாதிரி இருக்கா இல்லை நம்ம தமிழ் படம் மாதிரியே? இந்த படத்தை நீங்கள் கேவலப்படுத்த வேணாம், இந்த படத்தை நீங்க கேவலப்படுத்த வேணாம். பொதுவா இல்ல ப்ரோ, நான் பொதுவா சொல்றேன், இந்த படத்தை நீங்க கேவலப்படுத்த வேணாம். நீங்க படத்தை வந்து தியேட்டர்ல பாருங்க, நீங்க பாத்துட்டு நீங்க ரிவ்யூ சொல்லுங்க. தெலுங்கு டைரக்டர்ன்றது அவங்க சோம்பலாம படம் எடுப்பாங்க, ஆனா இந்த படத்தை கொஞ்சம் நல்லா எடுத்து வச்சிருக்காங்க, தமிழ் படம் மாதிரியே எடுத்திருக்காங்க. ஆனா ஒம்பளா தெலுங்காலாம் கொண்டே போல, கரெக்டா எடுத்து வச்சிருக்காங்க. எப்படி இந்த வாரிசு எல்லாம் ரொம்ப உழப்புனாங்க பாத்தீங்களா? ஆனால் பாட்டு இதில் கம்மியாக தான் வருது. பாட்டு ரெண்டு பாட்டு என்னமோ தான் இருக்குது, அதில் படம் ஃபுல்லாக பாட்டாக இருந்துச்சு. அதனாலே மக்கள் கொஞ்சம் வெறுத்துட்டாங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்கும், மாணவர்களுக்கு பிடிக்கும். நான் ஸ்டூடெண்ட்டை வச்சு தான் எடுத்திருக்காப்புல. எப்படி சொல்கிறது,
ஜாதி மதம் எதுவுமே வேணாம், படிப்பு இருந்தால் போதும், வாழ்க்கையில் படிப்பு தான் நம்மளை தூக்கி விடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. நீங்கள் வந்து பாருங்கள் படத்தை பாருங்கள், நைஸாக மூவ் பண்ணி வந்து டிக்கெட்டை போட்டு கவுண்டரில் கொடுத்துட்டு பாருங்கள், 150 ஓவாதே அமைச்சிடலாம். நானுமே காலேஜை கட்டையை போட்டு தான் வந்திருக்கேன். நான் படிப்பு பத்தி பேசுறேன் சொல்லுவீங்க, அதனால தான் சொன்னேன் மக்களே, வேற ஒன்றும் இல்லை. படிக்க போறேன் அப்படிப்பட்டவங்க இருந்தீங்கன்னா மருந்து குடிச்சு ஆகுங்க, இம்புட்டினால என்ன வேண்டிய படத்தை பார்த்துட்டு தான் போக போறேன் சொல்றாங்க, அப்படி இருக்கா படத்துல? அப்படி பார்த்தா எல்லாமே இல்லை செய்யணும், இதில் இதை பார்த்து தான் செய்யணும்னு இல்லைல்ல, வீட்டில் அப்பா ஆத்தா கஞ்சி ஊத்துறாங்க, சோத்து அத்துண்டு விட்டு போய் படிக்க வேண்டியதானே, என்ன அப்பா அம்மா சொல்கிறது தானே படத்தில் சொல்ல போகிறாங்க, அவங்க மாத்தியா சொல்லி போகிறாங்க, அப்பா அம்மா பாருங்கள் படிப்பை பாருங்கள். நீங்கள் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா இது பண்ணுறீங்களா எனக்கு புரியல. ரெண்டுமே சொல்கிறேங்க, இதில் என்ன இருக்குது கரெக்டு தானே, ஆனால் அதை ஒன்றும் இல்லை. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம், ரசிகர் மட்டும் இல்லை எல்லோரும் பார்க்கணும். ஏன்னா ஏழை குழந்தைங்க ஏழை பசங்க படிச்சு நல்ல பெரிய லெவல் ஆகணும்னு நினைக்கிறவன் அப்பா அம்மாங்க கண்டிப்பாக பார்க்கணும். அந்த மாதிரி அருமையாக இருக்கு, சூப்பர், உண்மையாகவே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, சாஃப்டாக அப்படியே கரெக்டாக தனுஷ்க்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கு, பாட்டும் நல்லா இருக்கு. இல்லை இது உண்மையாக பாட்டு படம் டான்ஸை விட கல்விக்கு முக்கியத்துவம், அது வந்து நல்லா ஏழை கல்விகள் படிக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க. அந்த கதை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல, நான் ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி ஓகே, ஒரு நல்ல ஒரு சோசியல் மீடியா இருக்குன்னு நினச்சேன், பட் இந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் இந்தளவுக்கு எதிர்பார்த்த விட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப போகிறதே தெரில, டக்கு இன்டர்வல் அப்படின்னு வந்துருச்சு. ஆனால் செகண்ட் ஆஃப் ரொம்ப எமோஷ்னலாக என்ன தேவையோ இந்த கிரிஞ்சும்பாங்களே எந்த இதுவுமே ஒரு சீனில் கூட அப்படி இருக்காது, ஒரு சீனில் கூட கிரிஞ்சுன்னு எதுவுமே இருக்காது. ரொம்ப அழகாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ கல்வி முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக தெலுங்கு படனாலே தமிழில் ஓடாதுங்கிற ஒரு பெரிய பிம்பம் வந்து உருவாக்கியிருக்கு. ஏன்னா ஓடாதுன்னு தாண்டி ஐயோ தெலுங்கு படம் தமிழ்நாடு கிரிஞ்சு பண்ணிடுவாங்க அப்படி இல்லாமல், வெங்கடல்லூரின்னு நினைக்கிறேன், வெங்கடல்லூர் தான் டேரக்டர் இருக்குது, ரொம்ப அழகாக ரிட்டர்ன் பண்ணியிருந்தார். ஏன்னா அப்போலாம் நீங்கள் சொன்னீங்க திருச்சி டவுன் கொடுத்தீங்க அப்படின்னீங்க, அப்போ நான் எக்ஸைட்டனே தலைவோ தலைவனே எக்ஸைட்டன். இப்போ அப்படி இல்லாமல் இந்த கிணறு எப்படி அவர் டிசைனாக பண்ணியிருந்தாலும் அதே மாதிரி நான் டிசைன் எழுதி கொடுத்துட்டேன். ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ படம், தெலுங்கு டேரக்டர்னே நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக வச்சுருந்தோம், எனக்கே பிடிக்கல. நீங்கள் தனுஷ் ரசிகர்லாம் கூப்பிட்றேன். ஆமாம் ப்ரோ, ஆமாம் ப்ரோ. ஆனால் பார்த்தா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுருக்குறாங்க, தமிழ்நாடு பார்டரில் கதை நடக்குது, அந்த மாதிரி உழப்பாமல் கரெக்டாக கொண்டு போயிருக்காரு. படம் விறுவிறுன்னு பேருசு, எல்லா இடமும் சூப்பராக இருந்துச்சு படம், எங்கேயுமே போர் அடிக்கல. இல்லை ப்ரோ அதெல்லாம் இல்லை, தூக்கி அடிப்பார் நினச்சோம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. தெலுங்கு அந்த வாரிசு அந்த பிரின்சஸ் படம் மாதிரிலாம் இங்கே கிடையாது, அந்த மாதிரி இல்லை. தனுஷ் எதுவுமே தனி தான், தரமாக நடிச்சிருக்காப்புல வேற மாதிரி இருக்கு படம். நல்லா சூப்பராக இருந்துச்சு, எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் தான் வேணுன்ற அதே மாதிரி படமும் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப ஃபஸ்ட்டாக இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் ஓகே, ஆனால் படம் சூப்பராக இருக்குது, கிளைமேக்ஸ் வரையும் சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்க வேண்டிய படம், அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படியே இருந்தது. உண்மையிலே ஜிவி பிரகாஷ் சொல்லவே தேவையில்லை, சூப்பராக இருந்துச்சு மியூசிக். அதே மாதிரி ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்கோம், அதே மாதிரி தான் இருந்தது. எப்போயுமே ஜிவி காம்போவில் தனுஷ் எப்படி ஸ்க்ரீனில் வருவாரோ அதே ஸ்க்ரீனில் அப்படியே தான் இருந்துச்சு. நான் வந்து தலை ஃபேன் ப்ரோ, ஃபஸ்ட் டைம் வந்து இது தனுஷ் இதுக்கு வந்து ஃபஸ்ட் டே எஃப்டிஎஸ் வந்திருக்கேன், ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து எஃப்டிஎஃப்எஸ் வந்திருக்கேன். ஆக்சுவலாக நல்ல படம் உண்மையிலே வந்து, கண்டென்ட்டு வைஸ் வந்து எல்லாமே சூப்பர். ஒரு தெலுங்கு டேரக்டர் வந்து இவ்வளோ தூரம் பண்ணியிருப்பார் அப்படின்றது, ஏன்னா ரிட்டன்ஸ் அப்படி ரொம்ப அந்த டயலாக் ரிட்டன்ஸ், ஒரு ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி பேசினது எல்லாமே வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அந்த கூஸ்பம்ஸ் லெவலுன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளேவும் நல்லா இருந்துச்சு, ஆக்டிங் வந்து தனுஷார் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக வந்து நார்த் சைட்ஸில் இருக்கிறவங்களும் வந்து நிறையா பேர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நல்ல கண்டென்ட்டு, ஏன்னா படிக்கணும் அப்படின்றது தான் இந்த படத்தோட முக்கியமான கண்டென்ட்டு. நான் சொல்லக்கூடாது, மேபி இந்த ட்ரிங்க் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க வாத்தியார் கிடையாது, கரெக்டான வழிமுறை பண்ணுறவங்க தான் நல்ல வாத்தியார். இல்லை இல்லை கண்டிப்பாக அப்படி தெரியல, ஏன்னா இது வந்து ஒரு விண்டேஜ் மாடல் அப்படின்றனால உங்களுக்கு அது தமிழ் படமாக, ஏன்னா மேபி அந்த டப்பிங்கில் வேணால் தெரியலாம், மற்றபடி படத்தை பார்க்கும்போது இது தெலுங்கு, ஏன்னா ஆக்டருமே யாருமே மோஸ்ட்லி யாரும் தெலுங்கு ஆக்டர் கிடையாது. கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம். துணிவு பார்த்துட்டு பேங்க் கொள்ளை அடிக்கிறது, நியூஸ்காரங்க அதை கிரியேட் பண்றது,
எங்க அதுக்கு முன்னாடி மணி ஹிஸ்ட் வரலையா, அதை பார்த்து கொள்ளை அடிக்கலையா, என்னங்க லாஜிக் வேணாமா மக்களே? துணிவு படம் பார்த்துட்டு பேங்கை கொள்ளையடிக்க போனாங்க, அதாவது இந்த படம் பார்த்துட்டு படிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல அது வந்து கண்டென்ட் வந்து அது துணிவுக்கு பேங்க் பார்த்துட்டு தலைவரே பேங்க் துணிவுன்றது வந்து அவங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணது நியூஸ்காரங்க ஏதாவது சொல்லணும்னு. இப்போ யாராவது ஒரு நியூஸ்காரங்களை சொல்ல சொல்லுங்க இந்த படத்தை பார்த்துட்டு மக்கள் படிக்க போனாயன்னு, அது சொல்ல மாட்டாங்க. நல்ல விஷயத்தை மட்டும் நீ எடுத்துக்க மாட்டாங்க, அதை மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க, மற்ற விஷயத்தை எல்லாத்தையும் எடுப்பாங்க. இதில் வந்து என்ன கூஸ் பம்ப்ஸ்னா ஏபிஜி அப்துல் கலாம் பற்றி நல்லா பேசி விட்டாங்க, அவர் மாதிரி புள்ள அரிச்சிருச்சு அவரை பற்றி சொல்லுவான். அப்போ அவரை பற்றி சொன்னாலும் நம்ம மக்கள் படிக்கவா போகிறாங்க. இப்போ நானே கட்டையை போட்டு தான் வந்தேன், நானே படிக்கவா செஞ்சேன். இல்லை கிடையாது, ஆ நாலு பேர் நல்லா இருந்தால் நல்லது தானே, கும்பிட்டு பேசுகிறேன் ட்ரெண்டாகவே வைக்கிறேன்றீங்க. படத்தில் ஒரு சீனில் நடிச்சு விட்டு பெரிய ஸ்கீன் நடிக்க விட்டீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மதுரைக்காரங்க நாங்கள் நடிச்சோன்னு ஒரு இது இருக்கும். சிக்ஸ்டி செவனா சிக்ஸ்டி செவனில் அவர் லோகேஷ் கண்ணா, ஆமாம் அவர் ஃபோன் பண்ணா, ஆமாம் ஆமாம் லோகேஷ் கண்ணா சேர்த்து நைட்டு ஃபோன் பண்ணி பேசினாப்புல இந்த மாதிரி அவருக்கு ஈக்குவலாக நடிக்கணும்ன்ற மாதிரி சொன்னாப்புல. அவருன்னா நீங்கள் வந்து எவரை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, அதான் அவருன்றல ஃபுல் பண்ணுங்க, என்ன தண்ணியை ஊற்றுங்க அதையும் ஊற்றுங்க சொன்னாப்புல. இந்த மாதிரி நைட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி படம் இருக்குது இவன் நடிக்கிறீங்களாம் கேட்டாப்புல அப்படின்ட்டேன். ஆ சரி ரைட்டு பார்த்துக்குவோம், கூப்பிடுங்க அப்படின்னே, இன்னும் கால் பண்ணலை, பார்த்துக்குவோம். அப்படிலாம் கிடையாது ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி பேசிக்கிருக்க, ரசிகன் தான் ப்ரோ எல்லாருக்குமே ரசிகன் தான், அப்படி இப்படியும் பிரிச்சு பேச முடியாதுல்ல. அப்படி கிடையாதுல்ல, இப்போ தலைக்குமே கூப்பிட்டாலும் போயிருவேன், இந்த படத்தை கூப்பிட்டுருந்தாலும் போயிருந்திருப்பேன். படம்ன்றது பொதுவாக நடிக்கிறது தானே, தனுசு பதிலாக நம்மளை போட்டுருந்தா ஹீரோனி கொண்டாந்து நல்லா இருந்திருக்கும், போடாமல் விட்டாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ஃபேமிலியாக பார்க்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பள்ளியோடத்தில் படிக்கிறீங்க பாருங்க. ஒரு சின்ன ரிக்வஸ்ட் வச்சுக்கிறேன், கொஞ்சம் படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள். வாங்குகிற தேட்டர்ஸ் ஆக்சுவலாக வந்து 9:30 தான் ஃபஸ்ட்டு ஷோவே போடுறீங்க, மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் 8-7 மணிக்கெலாம் போடுறாங்க, எனக்கு நல்லா தெரியும், நல்லாத்தையும் வாட்ச் பண்ணேன். 9:30 போடுறீங்க பட் எங்கள் ஸ்க்ரீன் வந்து 10:30 ஆகுது, ரொம்ப லேட்டாக தான் ரிவ்யூ கொடுக்குற மாதிரி இருக்குது. மதுரையில் வந்து ஃபேன்ஸ் பார்க்குறாங்க, ரிவ்யூ பார்த்தா எல்லா படமும் ரிவ்யூ பார்த்தா வராங்க, இப்போ ரிவ்யூ பட்டு எப்படி பார்ப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சென்னையில் பார்த்து ரிவ்யூ பார்த்துட்டு அவங்க ஒரு மைண்ட் செட் இருக்கும். தயவு செய்து படத்தை கொஞ்சம் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள், இதை டிஸ்ட்ரிபியூட்டரா இல்லை இந்த படத்து தேட்டருக்காரங்க எனக்கு யாரும் யாரை கூட சொல்கிறேன்னு தெரியல. தயவு செய்து படத்தை ஒரு 8 மணி 7 மணிக்கு ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன். ஸோ தேங்க்யூ.